கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தலைமையில் அனுப்பப்பட்டது கிருஷ்ணகிரியில் இருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே பி முனுசாமி அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் உயிர் சேதங்கள் குறைந்துள்ளதாக கூறினார் உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் கடல் பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அரசின் நடவடிக்கையை அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர் தலைவர்களும் பாராட்டியுள்ளதாக தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்த பிறகே அங்கு பிரச்சனை எழுந்துள்ளதாகவும் அதற்கு அவர்தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் திரு ஸ்டாலின் அவர்கள் போய் சுற்றுப்பயணம் செய்தார் எத்தனை கிலோமீட்டர் போனார் அவர் எத்தனை பேரை சந்தித்தார் எத்தனை மக்களை சந்தித்தார் இவர் கட்சி தொண்டர்களை பார்த்துவிட்டு விட்டு அங்கே தூண்டி வந்துவிட்டு இருக்கிறார் அவ்வளவுதான் எப்படியாவது அவர் எதையாவது வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் கனவு காண்கிறார் ஒரு நியாயமான முறையில் மக்களையும் ஆட்சியையும் அவர் அணுகுவார் என்று சொன்னால் அது சிறப்பாக இருக்கும் அதை தவிர்த்து ஆசையின் காரணமாக இது போன்ற கருத்துக்களை சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்